ராதே கிருஷ்ணா. இன்று குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சித்தியான தினம். ஒவ்வொரு வருஷமும் குருஜிக்காக வேண்டி நமது பாண்டுரங்க சுவாமிக்கு பூர்ணமான சந்தனக்கா அலங்காரம். வருஷம் பூரா எத்தனையோ அலங்காரங்கள், எண்ணிலடங்க அலங்காரங்கள்னு கூட சொல்லலாம். நிறைய புஷ்ப மாலைகள், பிரம்மாண்டமான திருபாபரணங்கள், பெரிய பெரிய பட்டுக்கள் சாத்திக்கிற பெருமாள் அவருடைய உஷ்ணம் தனியறதுக்காக வேண்டி இன்றைக்கி பூரணமான சந்தனக்காப் கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு மேலே சந்தனம் எம்பெருமான் திருமேனியை அலங்கரிக்கிறது. தாயார் மகாலட்சுமியும் அதி ஆச்சரியமான சந்தனக்காப் அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார். என்ன இது வித்தியாசமாக பெருமாள் வர்ணங்களோடு இருக்காருன்னா வர்ண கலாபம்னு பேர். சந்தனக்காப்புக்கு மேலே வர்ண கலாபம், வர்ணங்களோட எம்பெருமான சந்தன அலங்காரத்தில் நம்ம சேவிக்கிறோம். கிருஷ்ணன்னாலே அழகு, அப்படி ஒரு அழகு நமது தென்னாங்கூர் பாண்டுரங்க சுவாமி. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தரிசிக்கக்கூடிய சிறப்பு அலங்காரமான இந்த சந்தனக்காப்பு அலங்காரத்தை இன்று குருஜி ஆராதனை நன்னாளில் நம்ம வழிபடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அந்த குருஜியையும் பாண்டுரங்க சுவாமியும் நன்ன பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதோ பாடின்னு இருக்காரே ராதே கிருஷ்ணா போலோ சொல்றாரு. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள். அவர் நாம சங்கீர்த்தனம் பாடினா கண்ணன் கிருஷ்ணனே குழந்தையாக மடியில் தவழுவார். அப்பேற்பட்ட ஒரு சாரீரம். குருஜியை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குருஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இந்த தென்னாங்கூர் தண்டாகார விமானம். ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் போன்ற ஒரு அழகிய அமைப்போடு ரொம்ப ஆச்சரியமாக நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்கார் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, ஜெய் குருஜி, ஜெய் ஜெய் குருஜி.